எங்களின் வாழ்வும் வளமும் என்று மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு அனைவரின் குக்கரி பிரியா சேனலுக்காக வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் நண்பன் மனோஜ் மற்றும் செஃப் லக்ஷ்மணன். நண்பர்களே, உங்களுடைய பேராதரவின் காரணமாக நம்மளுடைய சேனல் கிட்டத்தட்ட 10,300 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போயிருக்கு. அதுக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு நீங்கள் மென்மேலும் ஆதரவு தரணுங்கிறத இந்த வீடியோ மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்பி வெஜிடபிள் பால்ஸ். இது எப்படி பண்ண போகிறோங்கிறத செஃப் லக்ஷ்மணன் உங்களுக்கு சொல்ல போகிறாரு. வாங்க வீடியோ கூட போய் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க, கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம கடாயில் ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் நல்லா சூடாக இருக்குள்ள நம்ம வந்துட்டு மிக்சிங் ரெடி பண்ணிக்கலாம். அகலமான பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேஷர் இருந்துச்சுன்னா இந்த மேஷரை வச்சு நல்லா உருளைக்கிழங்கு மசித்து பொட்டேட்டோ நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு வேக வச்ச கேரட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சீரகத்தூள் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். அதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ண மிக்சரை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிட்டு இதை பிரெட் கிரம்ஸில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக டஸ்ட் பண்ணிடுங்க. நிறையா ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் பட்டுச்சு அப்படிங்கிறது ப்ரௌன் ஆகும். காஞ்சிருச்சு. உருட்டி வச்சிருக்கிற பால்ஸ் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். பால்ஸை ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் ஆகிட்டே வரணும்.
பால்ஸ் எப்படி செக் பண்ணாருன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி அவுட் வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கர் மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இதே மாதிரி உங்களுக்கு குக்கிங் சம்மந்தமான கிளாஸஸ் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான படிப்புகள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஜெஸ்டோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் இந்த வருஷத்துக்குரிய அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. குக்கரி பிரியா சேனல் பேரை சொல்லி நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கன்னா அதுக்கு பர்டிகுலர் கோர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காமல் பயன்படுத்துங்க. அதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா உங்கள் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸை நாங்கள் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறோம்.